மினிஸ்டர்னா அவ்வளோ சீப்பாக போயிடுச்சுல, அப்பவே சொன்னார் ரஜினிகாந்த். முதல்வர் பதவி பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாபா படத்தில் சரியாக சொல்லியிருக்காருன்னு ரசிகர்கள் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தமிழக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு தமிழக மக்கள் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பாபா படத்தில் முதல்வர் பதவி பற்றி ரஜினிகாந்த் சொன்ன கருத்து பற்றின வீடியோ ட்விட்டரில் தீயா பரவியிருக்கு. அந்த வீடியோவில் ரஜினி என்ன சொல்லியிருப்பாருன்னா, சீஃப் மினிஸ்டர்னா அவ்வளோ சீப்பாக போயிடுச்சுல, நினச்சவன் எல்லாம் சிஎம், யார் வேணும்னாலும் முதலமைச்சர் ஆகிடலாம், எப்பேற்பட்ட பதவி, எவ்வளோ பெரிய பொறுப்பு, ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு நாலு பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கவே திண்டாடுறீங்க, நாடுங்கிறது எவ்வளோ பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் தீர்க்கணும், எவ்வளோ அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும், சிஎம் ஆயிடணுமா, பெருசு, ஒரு தகப்பன் நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு தலைவன், ஒரு சிஎம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும்னு அப்போவே பாபா படத்தில் ரஜினி தெரிவிச்சிருக்காருன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க.